Hi friends, welcome to Jenny's Design. இனி கூட நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கிராண்டான நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இன்னைக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ, பிகாஸ் நம்ம சேனல் ஆரம்பித்து 1 year கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கு தான் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக வீடியோ போட்டாகணும்னு சொல்லிட்டு இப்போ வீடியோ எடிட் பண்ணி போட்டுட்டேன் நைட்டே. இப்போ வந்து வாங்க இந்த டிசைன் பார்க்கலாம். இதோட சாரீ வந்து இதுதான், க்ரீன் கலர், கீழே வந்து பிங்க் கலரில் பார்டர். இந்த சாரீ வந்து நல்லா க்ரீன் கலரில் இருக்குது, நல்லா சூப்பரான சில்க் சாரீ தான் பாருங்கள். இப்போ பேக் சைடில் வந்து திருப்பி காட்டுறேன், ஃபுல்லாக க்ரீன் அண்ட் சில் கோல்டன் சாரீ, கீழே வந்து பிங்க் கலர், நல்லா கான்ட்ராஸ்டான சூப்பர் கலராக இருக்குது. இப்போ வாங்க இந்த டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஆல்ரெடி டபுள் லைனில் செயின் ஸ்டிச் போட்டுட்டேன் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி. ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு சுகர் பீட்ஸாக வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதுக்கும் நான் வந்து ஜரி த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து சுகர் பீட்ஸ் வந்து ப்ரிசோ பிராண்டு தான் யூஸ் பண்ணுறேன். அந்த பிராண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வந்து நான் எப்பயுமே ப்ரிசோ பிராண்ட் தான் யூஸ் பண்ணுவேன் சுகர் பீட்ஸ் கூட. இப்போ நான் வந்து ஒரு லைன் சுகர் பீட்ஸ் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து ஒரு லைன் சுகர் பீட்ஸ் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் 4 ரவுண்ட் பீட் வந்து ஒன்று ஒன்றா ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்ப டார்க் கோல்டு இல்லை, இந்த பீட் வந்து நல்லா ஷைனிங்கான கோல்டு தான், நல்லாயிருக்கும். இதோட அவுட்லுக் வந்து முடிச்சிட்ட அப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கும் நான் ஜரி த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன் மோஸ்ட்டாக. நம்ம வந்து நம்பர் 2 பீடு, 3, 4 அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது வந்து எப்பயுமே வந்து ஒரு பீட்ஸாக தான் ஸ்டிச் பண்ணுவோம், அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக நான் ஒரு பீட்ஸாக தான் ஸ்டிச் பண்ணிட்டுருக்கேன். இது வந்து பஞ்சாக தான் கிடைக்கும் இந்த பீடு. ஆக்சுவலி இந்த பிளவுஸ் வந்து ஒரு வெட்டிங் பிளவுஸ் தான், இது வந்து என்னோடய ஃப்ரெண்டோட பிளவுஸ் தான். ஸோ வந்து இந்த 1 year ஆஃப் யூடியூப் ஜேர்னி லைஃப்பில் வந்து நான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுறேன். ஃப்ரெண்டோட பிளவுஸு, 1 year ஆஃப் யூடியூப் ஜேர்னி, எல்லாமே ரொம்ப கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குது. இப்போ நான் வந்து இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் பாருங்கள். அவுட்லைன்லேயும் ஒரு லைன் சுகர் பீட்ஸ் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன் ட்ரையாங்கிள் ஷேப். இதுக்கு வந்து நம்ம நிறைய க்ளூ அப்ளை பண்ணி தான் ஸ்டிக் பண்ணோம் கண்டிப்பாக, இல்லைனா ஸ்டோன் வந்து விழுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. நல்லா வந்து இந்த ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஸ்டிக் பண்ணணும். இது வந்து நான் ஒன்று ஒன்றாக தான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன், ஏன்னா அப்பப்போ க்ளூ அப்ளை பண்ணி அப்போவே அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிக் பண்ணுறேன். இது வந்து நம்ம பென்சில்லலாம் கண்டிப்பாக எடுக்கவே முடியாது. ஸோ வந்து ஒரு ஸ்டோனுக்கும் வந்து நான் அப்பப்போவே அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒர்க்கு முடிஞ்சிட்டப்புறம் பேக் சைட்லேயும் வந்து க்ளூ அப்ளை பண்ணணும் கண்டிப்பாக, மறக்காமல். அப்போ தான் வந்து இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும், ஏன்னா இந்த ஸ்டோன் வந்து கொஞ்சம் பெரிய ஸ்டோன் தான். ஸோ வந்து அந்த க்ளூ வந்து சீக்கிரமாக விழுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் நான் வந்து அவுட்லைனில் வந்து ஜர்தோசி கொடுப்பேன், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே மாதிரியே நான் ஸ்டோன் ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். ஒன்று ஒன்றா தான் கண்டிப்பாக ஸ்டிக் பண்ணும். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து நான் கிளிட்டர் ஜர்தோசி எடுத்துருக்கேன். இது வந்து கரெக்டாக அந்த ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். தென் வந்து மிஷின் த்ரெட் யூஸ் பண்ணி இதை ஸ்டிச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒன் சைடில் வந்து போட்டுட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பேக் சைடில் போயிட்டு ஒரு குட்டி லாக், ஏன்னா நம்ம ட்ரையாங்கிள் போடுறோம்ல, ஸோ வந்து ஒரு குட்டி லாக். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு த்ரெட்டை எடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஜர்தோசி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சு, அகெயின் வந்து ஒரு குட்டி செயின் ஸ்டிச். இப்போ மறுபடியும் வந்து ஒரு ஜர்தோசி, மேலே வந்து ஒரு ஸ்டிச்சு, அகெயின் வந்து ஒரு குட்டி ஸ்டிச். இப்போ பேக்கில் வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு தென் வந்து ஃப்ரண்ட்லேயும் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கணும், அப்போ தான் அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து கரெக்டாக வரும். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு பீஸ். இது வந்து நம்ம கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணலாம் பட் கட் பண்ணாமலே, ஆனால் வந்து அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து ஷார்ப் எஜஸ்ஸாக கிடைக்காது. ஸோ வந்து நான் டபுளாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போடுறேன். இது வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஸ்டிச் பண்ண, ஈவன் பிகினர்ஸ் கூட இந்த மாதிரினா ஸ்டிச் பண்ணலாம், ஏன்னா அவங்களுக்கு போட வராது ஸ்டார்டிங்கில். அந்த டைமில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கூட போடலாம், ஈஸியாக இருக்கும். இப்போ அகெயின் வந்து பேக்கில் வந்து ஒரு ஸ்டிச்.
இதே மாதிரியே நான் ஃபுல்லாக கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி கொடுக்கும்போது வந்து இந்த ஸ்டோனுக்கும் வந்து ஒரு சேஃப்டி மாதிரி இருக்கும், கீழே விழுத்துறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா சைடில் வந்து ஸ்டிச்சஸ் இருக்கனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து பேக்லேயே வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிடுவோம் ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம். இப்போ நான் வந்து இந்த ஸ்டோன் ஃபுல்லாக கிளிப் ஸ்டோன் ஃபுல்லாக நெக்லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து சாரி கலர்லேயே வந்து நான் ஸ்டோன் எடுத்துக்கேன். இது வந்து குட்டி சைஸ் ஸ்டோன் தான். இப்போ வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன் இந்த ஷார்ப் எட்ஜஸில் வந்து கரெக்டாக. இதுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகவே க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம், ஏன்னா இது நார்மல் ஸ்டோன் தான், ஸ்டிக் ஆகிடும் சீக்கிரமாகவே. ஸோ வந்து இந்த ஸ்டோன் சைஸ்க்கே வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக தான் அப்ளை பண்ணிக்கிறேன், கரெக்டாக வந்து அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு. இப்போ நான் வந்து பென்சில் யூஸ் பண்ணி இந்த ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன் ஒன்று ஒன்றா. இது வந்து கரெக்டாக இந்த சாரீ கலருக்கு ஏற்ற மாதிரியே ஸ்டோன் வந்து மேட்ச் ஆகிடுச்சு. ஒன்று ஒன்றா வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். பென்சில்லையும் வந்து நிறையா க்ளூ படாமல் பார்த்துக்கணும், அப்போ தான் அந்த ஸ்டோன் மேலே வந்து அந்த ஷைனிங்னஸ் வந்து போகாது. ஸோ வந்து நம்ம க்ளூ வந்து கம்மியாக லைட்டாக வந்து பென்சிலில் எடுத்துட்டால் நல்லாயிருக்கும். இதே மாதிரியே ஸ்டோன் ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு அவுட்லைனில் வந்து ஒரு லைன் சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். இது வந்து ரெண்டு ரெண்டு பீட்ஸாக போட்டுக்கலாம், ஏன்னா ரவுண்ட் ஷேப்பில் ஸ்டிச் பண்ணுறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை. ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி ரெண்டு ரெண்டு பீட்ஸாக ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டோன் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. எண்டில் வந்து ஒரு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரியே ஃபுல்லாக சுகர் பீட்ஸ் வந்து ஒரு லைன் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் நான் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன், பீட் வந்து கொடுத்துட்டேன் அவுட்லைனில் ஸ்டோன் ஃபுல்லாக. இப்போ வந்து இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைடில் வந்து நான் நம்பர் 2 ரவுண்ட் பீட் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். 3 ரவுண்ட் 2 பீட். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 பீட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பேக் சைடில் வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்டிச் எடுத்து அகெயின் வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு பீட், எண்டில் வந்து ஒரு நாட். இதுக்கு வந்து நான் ஜரி த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த சென்டராக இருக்க எம்டி பிளேஸ்லேயும் வந்து ஒரு பீட் கொடுத்துக்க போகிறேன். நம்பர் 2 ரவுண்ட் பீட் தான் இதுவும். இப்போ பாருங்கள் அகெயின் இந்த கேப்பில் வந்து ஒரு பீட், எண்டில் வந்து ஒரு நாட். நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பீட் வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அகெயின் வந்து கண்டினியூவாக ஒரு பீடு. நெக்ஸ்ட்டு பக்கத்தில் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஸ்டிச்சை வந்து பேக் சைடில் எடுத்துகிட்டு வந்து ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வரேன். இப்படி பண்ணும்போது வந்து நம்மளுக்கு வந்து நாட் போட வேணாம், ஒரு நாட் போட்டாலே போதும். இப்போ இந்த எண்டில் வந்து ஒரு நாட். இதே மாதிரியே நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் பாருங்கள். இப்போ வந்து அங்கங்கே ஒரு ஒரு புட்டாஸ் வைக்க போகிறேன். இதுக்கு வந்து ஃபுல்லாக க்ளூலாம் அப்ளை பண்ணி முடித்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து அதே சேம் க்ரீன் கலர் ஸ்டோன் தான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். சேம் ஸ்மால் சைஸ் ஸ்டோன் தான். ஃபுல்லாக வந்து க்ளூ அப்ளை பண்ணியாச்சு, ஸ்டோன் ஸ்டிக் பண்ணியாச்சு. இது நல்லா வந்து இப்போ ட்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல்லாக செயின் ஸ்டிச் தான் கொடுக்க போகிறோம், ஏன்னா இது ஃபுல்லுமே பீடு ஸ்டோன் ஒர்க் இருக்கிறதுனால சரி புட்டாஸ் வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஜரிலே வந்து நான் டபுள் லைன் செயின் ஸ்டிச் மட்டும் கொடுக்க போகிறேன். இதுக்கும் பீட்லாம் பண்ணால் ரொம்ப ஹெவி ஆகிடும் ஒர்க்கு. ஸோ வந்து இதுக்கு ஜரிலே செயின் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். குட்டி குட்டி செயின் ஸ்டிச்சாக போடணும், அப்போ தான் வந்து அது பார்க்கவே கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
வந்து குட்டி குட்டியாக போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ அங்கே கொண்டு வந்து எண்டில் வந்து ஒரு நாட் போட்டுக்கணும். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடித்தாச்சு. இதுதான் வந்து இதோட ஓவரால் லுக்கே. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த டிசைன் வந்து ரொம்ப ஹெவியாக கிராண்டாக இருந்தது நேரில் பார்க்கும்போது. ஃபுல்லாக நெக்லைனே கொஞ்சம் ஹெவி ஒர்க்காக இருந்தது, சூப்பராக. இதோட ஃபுல் வியூ அண்ட் பிக்சர் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.